வெல்கம் டு அப்சராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பருப்பு சாதம். இது வந்து உங்களுக்கு நைட் டிஃபனுக்கு கூட பண்ணிக்கலாம். அதாவது ஒரு அர்ஜென்ட், ஒரு மழை பெஞ்சிட்ருக்கு, ஒரு அவசரத்துக்கு சூடாக ஏதாவது சாப்பிடணும், கொஞ்சம் காரமாக அப்படின்னு மழை பெஞ்சிட்ருக்கப்ப, இல்லை நைட் இந்த பனிக்காலம், உங்களுக்கு நவம்பர் டிசம்பர்லேயே நான் என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது. அப்படி இருக்கிறப்ப வந்து இட்லி மாவு நைட் டிஃபன் கிவன் இருந்தால் ஓகே, இருந்தாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம சூடாக சாப்பாடாக வச்சு சாப்பிட்டுக்கணும் அப்படிங்கிறப்ப இது ஒரே சாப்பாடு ஒரு நேரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கூலுக்கும் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்கலாம். வாங்க, பருப்பு சாதம் எப்படி செய்யறது, அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். நான் வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டு உலக்கு, அதாவது ஒவ்வொரு வீட்லேயும் 200 உலக்கு யூஸ் பண்ணுவீங்க, இல்லைன்னா 250 கிராம், அதாவது 250 கிராம், 500 கிராம் அந்த உலக்கு, இல்லை டம்ளரில் தான் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுவீங்கன்னா அந்த டம்ளர் வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அரை உலக்கு துவரம் பருப்பு வேணும்னா ஒரு உலக்கும் எடுத்துக்கொள்ளலாம். நான் அரை உலக்கு எடுத்துட்டு துவரம் பருப்பு, மசூர் பருப்பு வந்து ஒரு இதில் எடுத்துருக்கிறேன், உங்களுக்கு ஒரு ஹாஃப் கப் தான், முக்கால் கப் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா இதை இது கிடைக்கலனா இந்த பருப்பே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னோடய ஒரு கிரியேட்டிவிட்டி, இந்த பருப்பும் போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மசூர் பருப்பு எல்லா பக்கமும் கிடைக்குது. இது மூணையும் நம்ம கலைஞ்சி எடுத்து வச்சுக்கணும். இது அப்படியே இருக்கட்டும் சாப்பாட்டுக்கு. அது ரெண்டாவது, நம்ம இப்போ அரைக்கிறது அந்த பருப்பு சாதத்துக்கு என்னென்ன அரைக்க போகிறோம்னு நம்ம பார்த்துக்கலாம். மூணு வரமிளகாய் போட்டிருக்கேன், நாலு பச்சை மிளகாய், இதில் பூண்டு இஞ்சி ஸ்லைஸ், ஒரு நாலு பூண்டு, ஒரு ரெண்டு ஒரு இவ்வளோ பெரிய ஸ்லைஸ் வந்து இஞ்சி போட்டிருக்கேன், மிளகு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், இது மூணுமே உள்ளே போட்டுக்கணும். இந்த வெங்காயம் வந்து இதோ கூட, எல்லாமே பச்சையாக தான் உங்களுக்கு மெயினாக இது அரைக்கிற பொருள். வாங்க எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்கலாம். நம்ம அரைச்சிட்டு நம்ம வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடுகு போட்டுக்கலாம், உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம், சிறிதளவு பெருங்காயம் போட்டுக்கலாம், பெருங்காயத்தூள், ஏன்னா ஜீரகம் மிளகெல்லாம் நம்ம எல்லாமே போட்டு அரைச்சிட்டோம். இப்போ வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிங்க. நான் கருவேப்பில நிறைய போடுவேன். இப்ப பாருங்க, இதுல மிளகு, ஜீரகம், பூண்டு, இஞ்சி, சோம்பு எல்லாமே இதுல அரைச்சிருக்கேன். பச்சை மிளகாய், ட்ரை மிளகாய், பச்சை மிளகாய், வரமிளகாய். இப்போ உங்களுக்கு மிளகாயெல்லாம் தனித்தனியாக போட்டோம்னா பிள்ளைங்க வாயில கூட அதை தூக்கி கூட போடுவோம், அதனால இதுல அரைச்சிட்டோம்னா அந்த மசாலா இதுல வந்து ஸ்மஜ் ஆயிடும், உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களே. இப்போ நீங்கள் இந்த தண்ணியை கூட நீங்கள் ஒரு நான் வந்து ஒரு அளவாக எனக்கு தெரியும் உத்தேசமாக, இதையும் சேர்த்துக்கலாம். நம்ம அரிசிக்கு எப்படி நம்ம ஊற்றுறது அப்படின்ட்டு நம்ம ஒரு அளவாக தெரிஞ்சுக்கலாம் நீங்களே. ஆக்சுவலி இது வந்து ஒரு டம்ளர் தண்ணியே வரும். தண்ணி ஊற்றிக்கலாம். மூன்றரை டம்ளர் ஊற்றிருக்கேன், கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கிறனாலையும் தப்பு இல்லை. ஏன் அப்படின்னா பருப்பு சாதம் லைட்டாக குழஞ்சா கூட உங்களுக்கு ருசியாக தான் இருக்கும். இது தண்ணி கொதிக்கட்டும், நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு எப்படின்னு உப்பு பார்த்துக்கிட்டே நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். பருப்பு சாதம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ஒரு கப்பில் போட்டு குழந்தைங்களுக்கெல்லாம், பசங்களுக்கு சின்ன எல்லாமே வந்து அப் டு உங்களுக்கு 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் பசங்களுக்கு எல்லாமே நெய் ஊற்றலாம். நம்ம பெரியவங்க நெய் சேர்த்திக்க வேண்டாம்னா வேண்டாம். நெய் வந்து கொஞ்சம் அந்த பருப்பு சாதத்தில் விட்டு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்பூனில் நெய் ஊற்றி கொடுத்தா அந்த சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி கொதிச்சிருச்சு, இப்போ நான் கலைஞ்சி வச்சுருக்கேன் அரிசி பருப்பெல்லாம் ஒன்றாவே கலந்து வச்சுட்டேன். இப்போ நம்ம போடலாம் இதில்.
கடைசியாக கொஞ்சம் நெய் விடுறேன் பாருங்கள். இப்போ மூடி வச்சுட்டு நம்ம ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். நான் ஒரு சவுண்ட் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வைப்பேன். உங்களோட குக்கர் எப்படியோ அது மாதிரி பார்த்துக்கணும். பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலை டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு கூட வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு வறுத்துக்கிட்டால் தொட்டுக்க ரொம்ப நல்லாயிருக்கும். சிப்ஸும் சேர்த்திக்கலாம். சூடான பருப்பு சாதம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கும் பண்ணலாம். திரும்பி நல்ல ரெசிபியோடு வந்து சந்திக்கிறேன்.